You are watching Grace Television. ஆண்டவரும் அருமை இரட்சகராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்கள் யாவருக்கும் இந்த காலை நேரத்தில் என் அன்பின் வாழ்த்துக்களையும் ஸ்தோத்திரங்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். தேவனுடைய பிரதான கிருபையால் இயேசுவோடு கூட பேசவும் வாருங்கள் என்ற இன்னொரு எபிசோட்ல உங்களோடு கூட கர்த்தருடைய வார்த்தைகளை பகிர்ந்து கொள்வதில் நாம் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். ஆண்டவர் இந்த நாள் வரை நம்மை ஒவ்வொருவரையும் பாதுகாத்து ஆசீர்வதித்து தம்முடைய கிருபையாலே முன்னேறி கடந்து வருவதற்கு உதவி செய்து நடத்தி வருகிறார். தொடர்ந்து நாம் முன்னேறுவதற்கு கர்த்தர் இரக்கம் பாராட்டுவார். இந்த நாட்களிலே நாம் கிறிஸ்மஸ் நினைவு கூறுவதற்கு நாம் முன்னேறி கடந்து போய் கொண்டிருக்கிறோம். கிறிஸ்மஸ் என்பது இயேசுவின் பிறப்பை குறித்து இந்த உலகத்தில் நினைவு கூறத்தக்கதாய் ஒரு நாளை அவர்கள் குறித்து வைத்திருக்கிறார்கள். ஆனால் 2056 வருஷத்துக்கு முன்னே இயேசு இந்த உலகத்தில் பிறந்தார். பிறந்த அந்த நாளை நினைவு கூறுவதற்கு கிறிஸ்மஸ் என்ற ஒரு நாளை நமக்காக குறித்து வைத்திருக்கிறார்கள். அது டிசம்பர் 25. ஸோ இந்த நாட்களில் நீங்கள் பார்க்கும்போது ஒவ்வொரு நாளும் அந்த நாளை நோக்கியே நீங்கள் பயணம் செய்கிறீர்கள். உங்கள் வீடுகளை ஒழுங்குபடுத்துகிறீர்கள், புது உடையை வாங்குகிறீர்கள், நல்ல பலகாரங்களை செய்து அந்த நாட்களிலே மற்றவங்களோடு கூட பகிர்ந்து கொள்ளவும் குடும்ப ஜனங்களுக்கு அவைகளை கொடுக்கவும் நீங்கள் எல்லா விதமான முயற்சிகளும் எடுத்துக்கொண்டிருக்கிற இந்த நாட்களிலே ஆண்டவர் நம்மோடு கூட இருந்து ஒவ்வொரு நாளும் செய்ய வேண்டிய காரியங்களே தேவ சமூகத்தில் நீங்கள் எல்லாவற்றையும் உணர்ந்து அர்ப்பணிப்பீர்களானால் தேவன் தம்முடைய மகிமையை உங்கள் வாழ்க்கையில் விளங்க பண்ணுவதற்கு அவர் சர்வ வல்லமை உள்ள தேவனாக இருக்கிறார். ஒவ்வொரு நாளும் முன்னேறி கடந்து வரோம். ஆண்டவர் இவ்வளோ தூரம் இரக்கம் பாராட்டி இருக்கிறார், கிருபை தந்திருக்கிறார், கடந்த இரவு முழுதும் காத்தார், இந்த புதிய நாளை தந்திருக்கிறார். இப்போ நம்முடைய பட்டணங்களிலே நம்முடைய இடங்களிலேயும் நிறைய திடீர் மரணங்கள் ஏற்பட்டு கொண்டே இருக்கிறதுல நிறைய இடங்களில் நாம் மரணத்தின் செய்தி கேள்விப்பட்டு கொண்டே இருக்கிறோம். நீங்கள் மார்க்கெட்டுக்கு போனாலும் இல்லை ரோட்ல டிராவல் பண்ணக்கூடியவர்களாக இருந்தாலும் அங்கங்கே நிறைய பேர் மரித்த போஸ்டர்களை ஒவ்வொரு நாளும் புது புதுசாக போட்டுக்கொண்டே இருக்கிறாங்க. அப்படின்னா நிறைய பேர் மரித்து கொண்டே இருக்கிறாங்க. ஆனால் அப்படிப்பட்ட இந்த காலத்தில் ஆண்டவர் நமக்கு ஜீவனை தந்து இன்னொரு புதிய நாளை காணத்தக்க கிருபையை ஆண்டவர் உதவி செய்திருக்கிறார். அப்படியானால் இந்த நாளிலே தேவ சமூகத்தில் நீங்கள் உங்களை ஒப்புக் கொடுக்கும் போது ஆண்டவர் தம்முடைய பிரசன்னத்தை உங்கள் வாழ்க்கையில் தொடர்ந்து விளங்க பண்ணுவதற்கு அவர் உண்மை உள்ள தேவனாக இருக்கிறார். அவர் பொய் சொல்லுகிற தேவன் அல்ல, அவர் மனம் மாறிவிடுகிற மனுபுத்திரனும் அல்ல, அவர் சொன்னதை சொன்னபடியே செய்து முடிக்கிறவர். ஆகையால் இயேசுவை நீங்கள் உறுதியாய் பற்றி கொள்ளுங்கள். அவர் பிறப்பின் நாளை நினைவு கூறுகிற உலகம் முழுவதும் நினைவு கூறுகிற ஒரு நாள் குறிக்கப்பட்டிருக்கு. ஆனால் ஆண்டவர் நமக்காக எல்லாவற்றையும் செய்து முடித்தார் என்பதை நீங்கள் மனதில் வைத்து தொடர்ந்து முன்னேறி கடந்து போவதற்கு உங்களை அர்ப்பணித்துக் கொள்ள வேண்டும். வேதாகமத்தில் பரிசுத்த மத்திய எழுதின சுவிசேஷத்தில் 12 ஆண்டவர் நிறைய காரியங்களை ஒவ்வொன்றாய் பேசி கொண்டு வருகிறார். சாத்தானை குறித்தும் சாத்தானின் தந்திரங்களை குறித்தும் அவன் பிடியில் அகப்பட்டிருக்கிற மனிதர்களை குறித்தும் நிறைய காரியங்களை ஆண்டவர் தம்முடைய சீடர்களுக்கும் அங்கே சுற்றி வருகிற ஜனங்களுக்கும் விளக்கி சொல்லி கொண்டிருக்கிற அந்த வேளையில் இயேசுவுடைய தாயும் தன் சகோதரனும் இயேசுவை பார்க்கத்தக்கதாய் அந்த இடத்தில் வந்து நிற்கிறார்கள். அப்போது ஒருவர் வந்து சொல்லுகிறார், உன் தாயும் உன் சகோதரனும் உன்னை பார்ப்பதற்காக வெளியே நின்று கொண்டிருக்கிறார்கள் என்பதை அவரிடத்தில் சொன்ன உடனே இயேசு உடனே என்ன சொல்லுகிறார் அப்படின்னா, நீங்கள் தொடர்ந்து வசனங்களை வாசிக்கும் போது 12:50 வாசித்து பாருங்க. For whoever does the will of my father in heaven is my brother and sister and mother என்பது எழுதப்பட்டிருக்கிறது. பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவின் சித்தத்தை யார் செய்கிறார்களோ அவர்களே என்னுடைய சகோதரன், என்னுடைய சகோதரி, என் தாய் என்பதாக ஆண்டவர் குறிப்பிட்டிருக்கிறதே வேதாகமத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. அப்படியானால் ஒவ்வொரு நாளும் நம் தேவ சித்தத்தை நிறைவேற்றுகிறோமா என்பது நம்மை நாம் ஆராய்ந்து பார்க்க வேண்டும். ஒருவேளை நாம் இந்த உலகத்தில் அனுப்பப்பட்டிருந்தாலும் பிறந்திருந்தாலும் இந்த உலகத்தில் பிறந்து வளர்ந்து இந்த நாட்களில் வாழ்ந்து கொண்டிருந்தாலும் நாம் இந்த உலகத்துக்குரியவர்கள் அல்ல. இந்த உலக வாழ்க்கை தற்காலிகமானது. இது முடிந்த பிறகு நாம் தேவனோடு கூட இணைந்து வாழத்தக்க ஒரு வாழ்க்கையை இப்போதே வாழ்வதற்கு நாம் அர்ப்பணிக்கும் போது தேவன் தம்முடைய மகிமையை உங்கள் வாழ்க்கையில் தொடர்ந்து வழங்க பண்ணுவதற்கு அவர் உண்மை உள்ள தேவனாக இருக்கிறார். நாம் ஆராதிக்கிற தேவன்
பொய் சொல்ல மாட்டார், மனம் மாற மாட்டார். அவர் சொன்னதை சொன்னபடியே நிறைவேற்றுவார். ஆகையால் அவர் சமூகத்தில் நீங்கள் அவரை உறுதியாய் பற்றி கொள்ளும் போதுதான் தேவன் தம்முடைய பிரசன்னத்தை உங்க வாழ்க்கையில விளங்க பண்ணுவார் என்பதில் சந்தேகம் கிடையாது. அப்ப யார் இயேசுடைய சகோதரன் சகோதரி தாய் என்பதை சொல்லுகிறார்னா, பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவர்கள் தான் என்பதாக இந்த வசனத்துல ரொம்ப துல்லியமாய் போடப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு நீ தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்றி கொண்டிருக்கிறாயா என்பதை யோசித்துப்பார். இல்ல சொந்த இஷ்டமா நீ வாழ்ந்து கொண்டிருக்கிறாயா என்பதை யோசித்துப்பார். இல்ல உன்னை சொந்த சுயதனமாய் நீ வாழ்ந்து இந்த உலகத்துல அலைந்து திரிந்து கொண்டிருக்கிறாயா உன்னை யோசித்துப்பார். அப்படி இன்றைக்கு இந்த உலக வாழ்க்கையில் அப்படிப்பட்ட ஒரு காரியத்தில் நீ அகப்பட்டு இருப்பாய் என்னால் இன்றைக்கு மனம் திரும்பி தேவ சமூகத்துல அவர் சித்தத்தை செய்வதற்கு நீ ஒப்புக் கொடுக்கும் போது தேவன் உண்மையாகவே உங்க வாழ்க்கையில மகிமையான காரியங்களை செய்வார் என்பதில் ஒரு சந்தேகமும் இல்லை. அப்படியானால் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவன் தான் இயேசு கிறிஸ்துவின் சகோதரனாகவும் சகோதரியாகவும் தாயாக இருக்க முடியும் என்பதை அவர் ரொம்ப துல்லியமாய் அந்த இடத்துல சொல்லியிருக்கிறதை வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. பிரியமானவர்களே, இந்த செய்தியை பார்த்து கொண்டிருக்கிற நீங்கள் எல்லாவற்றிலும் தேவனினுடைய சித்தத்தை செய்வதற்கு உங்களை அர்ப்பணிக்க வேண்டும். பாரம்பரியமான காரியத்தை நாம் விட்டு விலக வேண்டும். மனுஷரால் ஏற்பட்ட காரியங்கள் தான் பாரம்பரியம் காரியம் என்பதை சொல்லுகிறோம். வேதத்துக்கு அப்பாற்பட்ட காரியங்கள் அவைகளெல்லாம் நாம் விட்டு விலகி தேவ சமூகத்தில் நம்மை காத்து கொள்ளும் போது ஆண்டவர் தம்முடைய பிரசன்னத்தையும் மகிமையோ நம்முடைய வாழ்க்கையில தொடர்ந்து விளங்க பண்ணுவதற்கு அவர் உண்மை உள்ள தேவனாயிருக்கிறார். அவரை நீங்க உறுதியாய் பற்றி கொள்ளுங்கள். அவருக்காகவே வாழ்வதற்கு உங்களை அர்ப்பணித்துக் கொள்ளுங்கள். தொடர்ந்து உங்க அனுதின வாழ்க்கையில இயேசுவினுடைய வார்த்தை கேட்டு அந்த வார்த்தையின்படி நடக்க நீங்கள் ஆயத்தமா இருக்கும் போது உண்மையாகவே தேவன் தம்முடைய மகிமையை உங்க வாழ்க்கையில தொடர்ந்து விளங்க பண்ணி வழிநடத்துவதற்கு அவர் சர்வ வல்லமை உள்ள தேவன். கர்த்தர் தம்முடைய கிருபைகளை உங்க வாழ்க்கையில தொடர்ந்து விளங்க பண்ணுவதற்கு அவர் உண்மை உள்ள தேவனாயிருக்கிறார். ஆகையால் இயேசுவை பின்பற்றுவதற்கு நீங்கள் அர்ப்பணிக்க வேண்டும். பிதாவாகிய தேவனை மகிமைப்படுத்துவதற்கு உங்களை அர்ப்பணித்துக் கொள்ள வேண்டும். நம்ம செய்கிற எல்லா கிரியைகளும் கர்த்தருக்கு பிரியமாயிருக்கபடி உங்க வாழ்க்கையை நீங்க ஒப்புக் கொடுக்கும் போதுதான் ஆண்டவர் உங்க வாழ்க்கையில தம்முடைய மகிமையை விளங்க பண்ணி இந்த நாள் முழுவதும் உங்களை வழிநடத்துவதற்கு அவர் உண்மை உள்ள தேவனாயிருக்கிறார். ஆகையால் உங்க சூழ்நிலைகளை இயேசு மாத்துவார், உங்க நெருக்கங்களை இயேசு மாத்துவார், உங்க தேவைகளை இயேசு சந்திப்பார், உங்க வியாதிகளிலிருந்து இயேசு சுகமாக்குவார். எப்படிப்பட்ட நிலை இருந்தாலும் இயேசு உங்க வாழ்க்கையில அற்புதம் செய்வதற்கு அவர் உண்மை உள்ள தேவனாயிருக்கிறார். அவரை சார்ந்து கொள்ளுங்கள். இந்த நாள் முழுவதும் உங்க வாழ்க்கையில ஜெயமாயிருக்க போகிறது. நான் உங்களுக்காக ஜெபிக்க போகிறேன். நாம் இணைந்து ஜெபிக்கலாமா? எல்லாம் என்னோட கூட கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். நல்ல பிதாவே, இந்த வேளையில இந்த நிகழ்ச்சி யாரெல்லாம் என்னோடு கூட இணைந்து பார்த்து கொண்டிருக்கிறாங்களோ அவங்க மேல உங்களுடைய இரக்கங்களை விளங்க பண்ண வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். அவர்கள் பிதாவின் சித்தத்தை நிறைவேற்றக்கூடியவர்களா இந்த உலகத்தில் வாழ்வதற்கு நீர் அவர்களுக்கு பலம் தர வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். உங்க நாமத்தை மகிமைப்படுத்த உதவி செய்வீராக. இன்றைக்கு அவங்க துக்கம் இயேசுவை நாமத்துல சந்தோஷமாய் மாறட்டும் என்று நான் ஜெபிக்கிறேன். அவங்களுக்கு விரோதமாக எழும்புகிற சகல ஆயுதங்களும் இயேசுவை நாமத்துல வாய்க்காத போகட்டும் என்று நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, அவங்களுக்கு இருக்கிற எல்லா சூழ்நிலைகளை மாற்றி, நெருக்கங்களை மாற்றி, போராட்டங்களை மாற்றி, மன கிளேசங்களை மாற்றி, கஷ்டங்களை மாற்றி, பரிசுத்த ஆவியானவர் கூடவே இருந்து காரியங்களை வாய்க்க பண்ணி அற்புதமாய் நடத்த வேண்டுமா நான் ஜெபிக்கிறேன்பா. உங்க பிரசன்னத்தினால் இடைக்கட்டி வழிநடத்துங்க. உங்க நாமத்தையே உயர்த்த மகிமைப்படுத்த உதவி செய்ய வேண்டுமாய் இயேசுவின் நாமத்துல ஜெபிக்கிறேன். ஒவ்வொருவருக்கும் அற்புதம் செய்யுங்கப்பா. கர்த்தர் கூடவே இருந்து வழிநடத்துங்க. எல்லா தீமைக்கும் விலகி காத்துக்கொள்ளுங்க. அவங்க எடுக்கிற முயற்சிகளை வாய்க்க பண்ணுங்க. தொடர்ந்து நீங்க கூட இருந்து வழிநடத்த வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆவியானவர் உதவி செய்யும். உங்க நாம மகிமைப்படட்டும். எல்லாவற்றையும் உடைய பாதத்துல நாங்கள் சமர்ப்பிக்கிறோம். ஒவ்வொருவருக்கும் நீர் அற்புதம் செய்கிறதுக்காய் நன்றி. இயேசு கிறிஸ்துவின் வல்லமையில நாமத்துல ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். பிரியமானவர்களே, இந்த நாள் கர்த்தர் நிச்சயமா உங்களை நடத்த போகிறார். இயேசுவை உறுதியாய் பற்றி கொள்ளுங்கள். அநேக ஊழியர்கள் இயேசுவோடு கூட பேசவும் பாருங்கள். இந்த நிகழ்ச்சியில கர்த்தருடைய வார்த்தைகளை ஒவ்வொரு நாளும் தந்து வருகிறார்கள். கேளுங்க, ஒப்பு கொடுங்க, தேவன் பெரிய காரியங்களை செய்வார். அடுத்த எபிசோட்ல உங்களை சந்திக்கிறவரை நான் உங்களை விட்டு விடைபடுகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன்.